குற்றாலத்தில் உல்லாசத்திற்கு பெண்கள் இருப்பதாக கூறி போலியான இணையதள முகவரியை கொடுத்து சுற்றுலா பயணிகளிடம் பணம் பறித்த இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இளைஞர்களை குறிவைத்து நூதன முறையில் பணம் பறித்ததன் பின்னணி என்ன? குடிக்க குளிக்க குளிக்க குடிக்க, இதுதான் குற்றாலத்திற்கு வரும் ஆண்மகன்களின் தாரக மந்திரம். தினமும் அந்திசாயும் வேளையில் அந்த அழகிய மாலை மயக்கத்தில் குடிமகன்களின் குற்றால குளியல் தொடங்கும். கூட்டம் கூட்டமாக கூடி நின்று அருவி ஓரமாக வைத்தே மிக்சிங் செய்து சரக்கடிக்கும் ஆண்கள் போதை ஏறியதும் அப்படியே அருவியில் குளியல் போடச் சென்று விடுவார்கள். என்ன பண்றியா? என்னது இது? என்னதுங்க இது? பாடா உங்களுக்கு இது கிளை வையே வாங்க ஏதா வாங்க ஏதா ஸ்பீக் எடுங்க அடியா ஸ்பீக் எடுங்க சரக்கில் எடுங்க துருதுங்க இந்த ஊருங்க ராஜவளியம்மா என்ன பண்றீங்க? ஏ இங்கே எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு தானே வந்தியா? துருவது துருவது துருவதுங்க துருவதுங்க துருதி போடு. சொர்க்க சுகத்தை கொடுக்கும் குற்றால அருவி குடிமகன்களின் போதையை குறைத்து நிதானப்படுத்தும் போது மீண்டும் ஒரு கட்டிங் போட்டுவிட்டு அட்ராசிட்டியில் இறங்கி விடுவார்கள். அப்படி குற்றாலத்திற்கு வரும் இளைஞர்களை குறிவைத்து குதூகலமாக இருக்கலாம் வாங்க என கூறி பணம் பறித்த கேடி மன்னன் இவர்தான். உல்லாசத்திற்கு பெண்கள் இருப்பதாக கூறி போலி இணையதள முகவரியை கொடுத்து சுற்றுலா பயணிகளிடம் பணம் பறித்த சம்பவத்தில் நடந்தது என்ன? குற்றாலத்திற்கு வந்த சுற்றுலா பயணி ஒருவரிடம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த பிரபாகரன் தன்னை ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். தனிமையில் இருக்க அழகான பெண்கள் இருப்பதாக கூறியவர் வேண்டுமென்றால் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என கூறியுள்ளார். சம்பவம் மிகவும் சீக்ரெட்டாக வைத்துக் கொள்ளப்படும், நேரில் வர வேண்டாம், யாரிடமும் காசு கொடுக்க வேண்டாம் என கூறிய பிரபாகரன் பெண்களை புக் செய்ய தனி வெப்சைட் இருப்பதாக soca.in என்ற இணையதள முகவரியை கொடுத்துள்ளார். இதை உண்மை என நம்பிய இளைஞர் பிரபாகரன் கொடுத்த லிங்கை கிளிக் செய்து உள்ளே நுழைந்தார். விதவிதமான பேக்கேஜ்கள் இருப்பதாக பெண்களின் புகைப்படங்களுடன் விளம்பரம் செய்யப்பட்டிருந்தன. மேற்கொண்டு லிங்கின் அடுத்த கட்ட நகர்வுக்குள் நுழைய பணம் செலுத்தினால் விருப்பம் தெரிவிக்கும் பெண்களின் கைபேசி எண்கள் பகிரப்படும் என மெசேஜ் வந்துள்ளது. அதை உண்மை என நம்பிய இளைஞர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பணத்தை செலுத்தி அடுத்த கட்டத்தை நெருங்கினார். அப்போதுதான் பிரபாகரன் கொடுத்த இணையதள முகவரி போலியானது என தெரிய வந்தது. பணத்தை அனுப்பியதும் இளைஞர் ஐடி பிளாக் செய்யப்பட்டதாக தெரிகிறது. அதிர்ச்சி அடைந்த இளைஞர் தனக்கு விபூதி அடித்த பிரபாகரன் குறித்து தென்காசி சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்தார். தாம் தான் ஏமாந்து விட்டோம் போல என்று நினைத்து புகார் கொடுத்தவருக்கு இது முதல் புகார் அல்ல. ஏற்கனவே பல பேர் இதே பாணியில் பாதிக்கப்பட்டு பணத்தை இழந்ததாக காவல் நிலையம் வந்துள்ளனர் என்பது தெரிந்து கிறு கிறுவென தலை சுற்றாமலேயே மயங்கினார். அடுத்தடுத்த புகார்களால் சைபர் கிரைம் கூடுதல் ADSP ரமேஷ் தலைமையில் காவல் ஆய்வாளர் வசந்தி, உதவி ஆய்வாளர் சிவசங்கரி, செண்பக பிரியா உள்ளிட்ட காவலர்கள் அதிரடி விசாரணையில் இறங்கினர். உல்லாசத்திற்கு பெண்கள் இருப்பதாக கூறி போலியான இணையதள முகவரியை கொடுத்து சுற்றுலா பயணிகளிடம் பணம் பறித்து வந்த பிரபாகரனை போலீசார் கைது செய்தனர். விசாரணைக்கு பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர். குற்றாலத்தில் பிரபாகரனின் கூட்டாளிகள் பலர் பதுங்கியிருப்பதாகவும் அவர்களை பிடிக்கவும் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர்.